ஹலோ அண்ட் ஹாய், வெல்கம் டு என்டேஸ் பிளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. இதுக்கு ஒரு கப் பால் எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 80 ml ஆயில். இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பிளெண்ட் பண்ண போதும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு கப் மைதா மாவு, 2 tablespoons கொக்கோ பவுடர், 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1 1/2 அளவுக்கு சர்க்கரை எடுத்து பவுடர் பண்ணிக்கிறேன். அதையும் நம்ம வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதை வந்து பாலில் சேர்த்து சும்மா விஸ்கர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பீட்டர் வச்சு பண்ணிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, இல்லைனா ரொம்ப மேலெல்லாம் ஃபுல்லாக தெரித்து இதுவாகிடும், மெஸ் ஆகிடும் ரொம்ப. பாருங்க, கொஞ்சமாக அப்படி கலக்கிட்டே வரலாம். நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிடக்கூடாது லெமன் ஜூஸ். இப்போ நம்ம வந்து பீட்டர் வச்சு ஒரு 2 minutes பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு குக்கரில் உப்பு போட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம வந்து 5 minutes ஃபுல் ஹீட்டில் ஹை ஹீட் வச்சு பண்ணிக்கலாம். மோல்டில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். பாருங்கள், 1 tablespoon அளவு லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு லேஸாக விஸ்க் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மோல்டுக்கு. இப்போ நம்ம வந்து மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சு 55 to 60 minutes வந்து பேக் பண்ண போகிறோம். இதை நம்ம வந்து குக்கர் உள்ள வச்சுட்டு மூடி போட்டுடலாம். அந்த விசில் போடுற இடத்துல நம்ம வந்து ஒரு சின்ன கிண்ணம் வச்சு மூடிடலாம். இப்போ வந்து க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1/2 cup ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன் நான். ஃப்ரெஷ் க்ரீமை வந்து பீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து 3 tablespoons வந்து ஐசிங் சுகர் போட போகிறோம். ஐசிங் சுகர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக ஸ்டிஃபாக ஆகும். அது பாருங்கள், பீட் பண்ண பண்ண உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியும் கிடச்சிடும். பாருங்கள், ரெடி ஆகிட்டே வருது. பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக இருந்துச்சு நம்மளுக்கு க்ரீமு. இப்போ வந்து நம்ம வந்து சுகர் சிரப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுக்கு வந்து 1 cup சுகரு, 1/2 cup வாட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா காய்ச்சி இதை வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுட்டு போகிறோம் நம்ம. பாருங்கள், கேக் ரெடி ஆகிடுச்சு. கூல்டவுன் ஆனோடனே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த சுகர் சிரப்பை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெஃப்ரிஜிரேட் பண்ணுறதுனால அது இப்படி இருக்குது உங்களுக்கு. அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம க்ரீம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு மேலே அந்த இதை போட்டுட்டு பாருங்கள், க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து நான் சாக்லேட் வந்து திருவி வச்சுருக்கேன், டெய்ரி மில்க் சாக்லேட்டை, அதை வந்து மேலே வந்து அப்படியே தூவிடலாம். இதுக்கு மேலே நான் வந்து செர்ரிஸ் வைக்கிறேன். பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்ஸ் வந்து நான் வந்து ப்ளேட்டில் வச்சு இது பண்ணேன், ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ அது இப்படி இருக்குது உங்களுக்கு. தேங்க்யூ.